Nalikya kinda namin. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல இனிப்புதான் செய்ய போறோம். அப்படி என்ன இனிப்பு செய்ய போறோம்? மைசூருக்கே போய் போனா மைசூர் பா செஞ்சிடலாமா? இது வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு சுலபமா செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வாங்க போலாம். மைசூர் பா செய்யறதுக்காக மாவு ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துட்டாதான் கட்டி கட்டியா தெரிய இருக்காது. பாரு, இந்த மாதிரி கட்டி கட்டியா இருக்கும். மாவுல ஜலிச்சாச்சு, இன்ன போய் மைசூர் பா செஞ்சிடலாம். சரி வாங்க, போய் செய்யலாம். பாத்திரம் வச்சுக்கலாம். ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் சக்கரை, நீங்க எவ்வளவு மாவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி சக்கரை போட்டுக்குங்க. நாங்க ரெண்டு கப் மாவுக்கு நாலு கப் சக்கரை எடுத்திருக்கோம். சக்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். சக்கரை கரைஞ்சிச்சு, இப்ப மாவு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலக்கலாம். அதுக்கு முன்னாடி எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கை விடாம கலக்கிட்டே இருங்க. வாசனை இல்லாத எண்ணெய் காய வச்சு வச்சிருக்கோம். இப்ப நம்ம மாவுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலரிக்கலாம். வாசனை இல்லாத எண்ணெய்ப்பா. ரஞ்சிதமே ரஞ்சிதமே, கை வலி கேட்கின்றனமே. என்னங்க ரஞ்சிதமே பாட சொன்னவன இப்ப கிண்டனமே? ஆமா, இதெல்லாம் கிண்டாதான் நல்லா கெட்டியாக கிளறணும். தட்டுல தேங்காய் தடச்சு வச்சுக்கலாம். மைசூர் பா ரெடி ஆயிடுச்சு, இப்ப இறக்கிக்கலாம். இறக்கி இறக்கி தட்டுல ஊத்தி வச்சிடலாம். தட்டுல ஊத்தி வச்சாச்சு, ஒரு கொஞ்ச நேரம் ஆறட்டும். கொஞ்சம் ஆறிச்சு கட் பண்ணிக்கலாம்.
பண்ணுங்க, ஞாபகமா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.